கும்பகோணம் அருகே உள்ளிக்கடை நாயக்கர்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் நடவு பணி செய்ய பாய் நாற்றங்கால் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா உள்ளிக்கடை நாயக்கர்பேட்டை கணபதி அக்ரஹாரம் மாக்காளிபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகளின் நலன் கருதி தண்ணீர் இருக்கும்போது ஜூன் மாதத்தில் டெல்டா பாசனத்துக்கு மேட்டூர் அணை திறப்பது வழக்கம். மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பு விவசாயிகள் ஆழ்குழாய் கிணறு வசதியுடன் காவிரி டெல்டா மாவட்டங்களின் முற்பட்ட குறுவை சாகுபடி செய்ய திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது குறுவை சாகுபடிக்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறுகிய கால நெல் ரகங்களான ஆடுதுறை 36, கோ 51, கோ 53, திருப்பதி 5 போன்ற ரகங்களை சாகுபடி செய்ய வசதியாக அதற்கு தேவையான விதைகளை விவசாயிகள் வாங்கி சாகுபடி பணிகளை தொடங்கி வருகின்றனர். இதன்படி நடவு பணிகளுக்கு முன்னதாக பாய் நாற்றங்கால் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாற்றங்கால் அமைப்பதற்கு தேவையான மக்கிய குப்பை வண்டல் மண் போன்றவற்றை நன்கு சலித்து கல் மண் கட்டிகள் ஏதுமின்றி பிளாஸ்டிக் தட்டுகளில் நிரப்பப்பட்டு நெல் விதைகள் தெளிக்கப்பட்டு நாற்றுவிடப்படுகிறது. இதற்கு பின்பு 17 முதல் 20 நாட்களில் தட்டுகளிலிருந்து நாற்றுகள் அப்படியே எடுக்கப்பட்டு நடவு இயந்திரம் மூலம் நடவு செய்யப்படுகிறது. இந்த சாகுபடி முறையால் மகசூல் அதிகரிப்பது மட்டுமின்றி பல நன்மைகள், அதிக மகசூல் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்புகின்றனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.